உங்களுக்கான சிறந்த டிராக்டரை தேர்வு செய்ய தன் தொழில்நுட்பங்களை அறிய என்றும் உங்களுடன். 40 HP ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிராக்டர் இருக்குங்க. அதோட சேர்த்து இந்த வண்டியுமே பார்த்து கம்பாரிசன் மாதிரி சொல்ல போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த 5 டிராக்டர் கம்பாரிசன் வீடியோ தாங்க இதை பார்க்க போறோம். என்னன்னு தெரிஞ்சு இந்த 40 HP செக்மெண்ட்ல நல்ல சரியான இன்ஜின் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, உழவுக்கு வந்து ஜென்ரலா இந்த 4-5 டிராக்டர்ல எது வந்து பெட்டரா இருக்கும், எதை வந்து ஃபார்மர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 டிராக்டர் எது ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கும் ரொம்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலி ஒர்க்னா ரோடு கிடையாதுங்க. இந்த சரல் அடிக்கிறது, இந்த கரம்பு அடிக்கிறது, இந்த மாதிரி மேஜரா குவாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல 2 மேஜர் டிராக்டர் வந்து அந்த இடத்துல இந்த 4ல 2 வந்து மேஜரா இருக்கு. வணக்கம், நான் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன டிராக்டர் பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஃபார்மர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க 40 HP கீழே வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 HP பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிராக்டர் இருக்குங்க. அதோட சேர்த்து இந்த வண்டியுமே பார்த்து கம்பாரிசன் மாதிரி சொல்ல போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லாமல், இதோட கேட்டகரியில் இருக்கிற ஒரு 3 டிராக்டர் சேர்ந்து இது ஒரு 4 டிராக்டரை வச்சு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அந்த 4 டிராக்டர் என்னென்ன டிராக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு தெரியுங்க, இந்த ட்ராலி ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் கிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த டிராக்டரோட நல்ல டிராக்டர்லாம் இருக்குது, பட் அந்த டிராக்டர் ரொம்ப ஃபேமஸ், அது பார்த்தீங்கன்னா சூராஜ் 735. அது பார்த்தீங்கன்னா அதுவும் இதே 39 HP கேட்டகரி. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து ரொம்ப மைலேஜ் நல்லா கிடைக்கும், நல்லா ஈரவளவுக்கு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க, 241 மேசிவ் ஃபர்குசன் MF241 சொல்லுவாங்க அந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ட்ராக் 439 அப்படிங்கிற இந்த ப்ளஸ் அப்படிங்கிற டீசல் சேவர் அப்படிங்கிற இந்த மாடலுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிராக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50-39 ஜாண்டியர் இந்த டிராக்டர். அதே மாதிரி மஹேந்திரால 475. இந்த 5 டிராக்டர் கம்பாரிசன் வீடியோ தாங்க இதை பார்க்க போறோம். என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த வண்டி இருக்கிறதால இந்த வண்டியோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2.4 லிட்டர் இன்ஜினுங்க, 2336 சிசி இன்ஜினுங்க, 2.4 லிட்டர், 41 HP ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா, இதோட வெயிட் தாங்க இதோட வண்டியோட ப்ளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற எல்லா வண்டியும் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 kg வெயிட் எக்ஸ்ட்ரா, 2030 kg வெயிட் வந்து இந்த டிராக்டர் வந்து வருங்க. இதே கேட்டகரியில் இருக்கிற அந்த மஹேந்திரா 475 பாத்தீங்கன்னா 1900 kg தான் வரும். அதே மாதிரி சூராஜ் 735 பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அந்த 1.9 டன் அந்த வெயிட் தாங்க வரும். அதே மாதிரி ஜாண்டீர் 50-39 D எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 1800 kg வெயிட் வரும். அதே இது MF241 பாத்தீங்கன்னா 1080 kg வெயிட். MF241 ஜாண்டீர் 50-39 D சேம் வெயிட் தாங்க வரும், 20 கிலோ 30 kg தான் வித்தியாசம் வரும். அந்த கேட்டகரியிலே அதிக வெயிட் உள்ள டிராக்டர் இந்த டிராக்டர். இந்த வெயிட் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த டிராக்டர் மாதிரி கம்மியான HP உள்ள டிராக்டர்லாம் யாருமே 4-wheel டிரைவ் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க, 2-wheel டிரைவ் தான் எடுப்பாங்க. அப்படி 2-wheel டிரைவ் எடுக்கும்போது வெயிட் வந்து வண்டியோட வெயிட் ஜாஸ்தி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பேக் டயர் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் ஆகாம நல்ல கிரிப் கிடைச்சி நல்லா போகும். அதனாலதான் உழவுக்கு வந்து அந்த வெயிட்டை வந்து நான் இம்பார்ட்டண்டா சொல்றேன். மஹேந்திரா 475 இருக்கட்டும் இல்ல 735 எல்லாத்தையும் இந்த வண்டி கொஞ்சம் வெயிட் ஜாஸ்திங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் கேட்டகரி வைஸ்ல ஃபியூல் எஃபிஷியன்ட், இந்த 4 டிராக்டர்ல எந்த டிராக்டர் ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். இந்த டிராக்டர் நான் சொன்ன மாதிரி 2300 cc இன்ஜினுங்க. மஹேந்திரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2736 cc, அதாவது 2.8 லிட்டர் இன்ஜினுங்க, 4 சிலிண்டர் மஹேந்திரா 475ல. அதே மாதிரி MF241ல பாத்தீங்கன்னா SJ சீரிஸ் இன்ஜின் உங்களுக்கு வந்து 2500 cc இன்ஜினுங்க. அதே மாதிரி ஜாண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் இன்ஜின், ஸ்பெசிஃபிகேஷன் எப்பவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூராஜ் 735 பார்த்தீங்கன்னா 2730 cc, அதுவும் சிசி வந்து ஜாஸ்தியான இன்ஜினுங்க. இந்த 3 டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 4 டிராக்டர் எது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ரொம்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது ஜாண்டியரா இல்லை MF-ஆ இல்லை இந்த ஃபார்ம் ட்ராக்கா இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மஹேந்திராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இதில் 4 கேட்டகரியில் ஃபியூல் எஃபிஷியன்ட்னா பார்த்தீங்கன்னா MF241 தாங்க ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஃபியூல் எஃபிஷியன்ட் கான்செப்டை மட்டும் வச்சு ஒரு டிராக்டரை யாருமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும் எல்லாமே வேணும்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் கேட்டகரியில் ஃபியூல் எஃபிஷியன்ட் வித் வெயிட்டோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்ட் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ரோடு ஒர்க்குக்கு வந்து எந்த டிராக்டர் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 493 அப்படிங்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த டிராக்டர் வந்து உங்களுக்கு ரோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் ரோடு ஸ்பீடு போகும். ஜாண்டீர் 50-39 இந்த இடத்துல பாருங்க, ஜாண்டீர் 50-39 D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும் ஸ்பீடு, வந்து ரோடு ஸ்பீடு பயங்கர ஜாஸ்தியாக போகும். மஹேந்திரா 475லாம் பார்த்தீங்கன்னா 475 இந்த டிராக்டரும் ஈக்குவலான ஸ்பீடு போகும். அந்த ஜாண்டீர் 1 மட்டும் இந்த கேட்டகரியில் ஜாஸ்தியாக போகும். அதே மாதிரி 241 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கிலோமீட்டர் போகும். 241 ஜாண்டீரும் நல்ல மைலேஜ் ரோட்டில் கொடுக்கும். ரோட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜுக்கு சொல்கிறேன், நான் பெர்ஃபார்மன்ஸுக்கு சொல்ல ரோட்டில்
அல்லேஜ் ஒர்க்கு ரொம்ப தூரத்துக்கு சும்மா சின்ன டிராக்டர் வச்சு ட்ராலி ஒர்க் இருக்கும், பண்ணைக்கு நான் அடிக்கடி போயிட்டு வருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாண்டியர் 50-39D வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் அந்த கேட்டகரியில. இன்னொன்று வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன ஹெச்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராலி ஒர்க்குக்காக ரொம்ப யூஸ் பண்ணும். ட்ராலி ஒர்க்னா ரோடு கிடையாதுங்க, இந்த சரல் அடிக்கிறது, இந்த கரம்பு அடிக்கிறது, இந்த மாதிரி மேஜராக குவாரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் ரெண்டு மேஜர் டிராக்டர் வந்து அந்த இடத்துல இந்த நாளில் ரெண்டு வந்து மேஜராக இருக்குங்க. அது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஃபார்ம் ட்ராக், இந்த பவர் ட்ராக் அப்படிங்கிற இந்த 493 அப்படிங்கிற இந்த மாடலுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூராஜ் 735. இந்த ரெண்டு தாங்க இந்த ரோடு ஒர்க்குக்கெலாம் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த நாலு டிராக்டரில். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எது வந்து ரோடு ஒர்க்கில் ஃப்ரண்ட் லிஃப்டிங்கே ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இதில் பம்பர் 100 kg வெயிட் வந்து ஃப்ரண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு சூராஜ் 735 பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் வெயிட்டுமே கம்மி தான். அதனால் பார்த்தீங்கன்னா சூராஜ் 735 இந்த டிராக்டருமே சேம் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க கொடுக்கும். ட்ராலி ஒர்க்குக்கெலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டு ஜாஸ்தி, வீல் பேஸ் லென்த்துமே ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு வந்து ட்ராலி ஒர்க்கும் சூராஜ் 735 எந்த அளவுக்கு ஒர்க் பார்க்குதோ அதே ஒர்க்கு இந்த வண்டியுமே பார்க்குங்க. ரெண்டுமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அடுத்து வந்து இன்னொன்று வந்து இன்ஜின் கான்செப்ட் பார்ப்போம். இன்ஜினில் வந்து எப்படின்னா திணறாமல் எந்த இன்ஜின் போகும், எதுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 40 HP செக்மெண்ட்ல நல்ல சரியான இன்ஜின் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 417 போய்ங்க. எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டும் அந்த மாதிரி கொடுக்காது. அது ஒரு 45 HP 42 HP 575 475லாம் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின். அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் வீல் தாங்க பயங்கரமாக சுற்றும் தவிர ஆர்பிஎம்ங்கிறது சேஞ்சே ஆகாது அந்த வண்டியில். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அந்த வண்டியில். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கேட்டகரியில் திணறாமல் எந்த இன்ஜின் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஹேந்திரா 475 தாங்க நான் கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபியூல் எஃபிஷியன்ட் எல்லாமே சொல்லிட்டேன். உழவுக்கு வந்து ஜென்ரலாக இந்த 4-5 டிராக்டரில் எது வந்து பெட்டராக இருக்கும், எதை வந்து ஃபார்மர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் எனக்கு வேணும், எங்கள் ஏரியாவில் வந்து பிராண்ட் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நல்லா கிடைக்கணும், ஓரளவு ரொம்ப ஹெவி டியூட்டியாக நான் மோல்டுக்குலாம் ரொம்ப டெப்த்து கொடுத்து அடிக்க மாட்டேன், ஓரளவு யூஸ் பண்ணுவேன், ஈரத்துக்குலாம் நல்லா ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரத்துக்கு டர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 241 போங்க யாராக இருந்தாலும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹல்லேஜ் ஒர்க் நிறைய இருக்கும், அதே மாதிரி மோல்டு இந்த மாதிரிலாம் ஹெவி டியூட்டி இம்ப்ளிமெண்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்களுக்கு டர்னிங் ரேடியஸ் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூராஜ் 735 ப்ளஸ் இந்த 39 HP 439 அப்படிங்கிற இந்த மாடலில் ரெண்டையும் வந்து எது வேணால் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 735 அல்லது இந்த டிராக்டர் ரெண்டுமே வந்து இந்த நான் சொன்ன கேட்டகரிக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 475, அது ஒரு தனி கேட்டகரிங்க. மஹேந்திரா 475 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஆனால் என்ன ஃப்ரண்ட் லிஃப்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நீங்கள் இந்த 735 இல்லை இந்த டிராக்டரோட கம்பேர் பண்ணும்போது மஹேந்திரா 475 வந்து ஃப்ரண்ட் லிஃப்டிங் மட்டும்தான் ஆகும், மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த ரெண்டு டிராக்டருக்கும் சளைச்சதே கிடையாது. நல்ல உங்களுக்கு ஹல்லேஜ் ரொம்ப முக்கியம் இல்லாமல் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும், பிராண்ட் வேல்யூவும் ஜாஸ்தி, உங்களுக்கு ரீவேல்யூஷனும் இருக்கும், நிறைய ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப காசு கம்மி, அந்த மாதிரினா மஹேந்திராக்கு போங்க. இன்னொன்று வந்து எனக்கு ட்ராலி ஒர்க்கு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு ட்ராலி ஒர்க்கே யூஸ் பண்ணுவேன், பிராண்ட் வேல்யூவும் வேணும், எனக்கு வந்து ஓரளவு 9-10 கல்டிவேட் இந்த மாதிரி ரொம்ப டெப்த் கொடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், பேக் வெயிட் கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஜாண்டியர் 50-39D அந்த டிராக்டருக்கு வந்து தாராளமாக போகலாங்க. இந்த எல்லா டிராக்டர்லையும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மைலேஜ் வந்து லிட்டர் கணக்கில் நான் சொல்ல, ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியை வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த எல்லா டிராக்டருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 to 3,700 அதுக்குள்ளே தாங்க போகும், அதுக்கு மேலே போகவே போகாது. மேக்ஸிமம் வந்து இந்த ஜாண்டீர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 735 வேணால் 4 லிட்டர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 241லாம் பார்த்தீங்கன்னா 3.5 to 3,600 அவ்வளோதான் போகும், அதுக்கு மேலே போகவே போகாதுங்க. ப்ரைஸ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப காசு கம்மியாக இருக்கும் இந்த எல்லா டிராக்டர்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டிராக்டர் தாங்க ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 to 6.25 lakh இந்த டிராக்டர் வந்து நீங்கள் வாங்கிடலாங்க, நல்ல ஒரு டிராக்டருங்க. அதே மாதிரி அடுத்து இதுக்கு அடுத்த காசு கம்மியாக எதை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 241லாம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க, 50-39D காஸ்ட்லியாக சொல்லுவாங்க, 735 இந்த டிராக்டர் ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஈக்குவலான காசு வந்து 735 கொடுப்பாங்க. சூராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க, ஒரு 630-640 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சூராஜும் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் தாங்க இருக்கிறதே ரேட்டு வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. மஹேந்திரா வந்து ஜாண்டீருக்கு அடுத்த ரேட்டில் இருக்கும், அதுக்கடுத்து 241 இருக்கும், அதுக்கடுத்து வந்து சூராஜ் இருக்கும், அதுக்கடுத்து லோயஸ்ட் வந்து இதுதான், ரேட்டு வந்து கம்மியான டிராக்டருங்க.
எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டிராக்டர்ல மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எட்டு அதாவது இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்பீடு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்குமே இருக்குது, நார்மல் ஸ்டேரிங்கும் இருக்குது, சிங்கிள் கிளச் இருக்குது, டுவெல் கிளச் இருக்குது, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. அதே மாதிரி டயர் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 இருக்கு, 14.9 கிடையாது, 13.6 இருக்குது. 44 லிட்டர் டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. எஸ்கார்ட்ஸோட அவங்க ஓன் இன்ஜின் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1500 கேஜி லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பாருங்கள், சென்சிங் பாருங்கள், சிங்கிள் ஹோல் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சிங்கிள் ஹோல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய டைப் மாதிரி வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்சிங் ஹோல் தான், பட் சென்சிங் வந்து பக்காவாக ஒர்க்காங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பிடிஓ ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 39 HP பிடிஓ அவுட்புட் கிடைக்குது. நீங்கள் இதில் 36 பிளேடு போட்டு தாராளமாக 24 hours கூட நீங்கள் ஓட்டலாம், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். டீசல் நல்லா வந்து கொடுக்குங்க உங்களுக்கு வந்து. எல்லாத்தையுமே மேஜராக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் ஒரு வீக்குக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்களும் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.